ஓகே காய்ஸ், இதுல இருந்து நம்ம ரைட் எடுத்து ரைட்ல நம்ம பிக்கப் பண்ற போயிட்டு இருக்கோம். அன்ஃபோர்ச்சுனேட்லி ஓகே ஆயிஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பிக்கப் பண்ணுறக்கு போயிட்டு இருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நாகர்கோவில் போகலை. ஓவராக ரொம்பனா ரொம்ப மழை, போகவே முடியல. ஸோ நாகர்கோவில் போகல. இப்போ இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டு அப்புறம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறேன். அவனை கூப்பிட்டு போய் எடுக்கலான்ட்டு, வேறு வழி இல்லை. இப்போதையும் ஷூட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அதுதான் எடுத்து நம்ம ரெகுலராக போடணும். நம்ம ஒன் வீக்குக்கு எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அது இதுன்னு பேசி. ஸோ அப்படியே போகலாம். இந்த ரோடு செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம கன்னியாகுமரி நேஷனல் ஹைவேல தான் போக போகிறோம். இந்த ரோடை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஃபுல்லாகவே விண்ட் மில் தான், வேறு எதுவுமே இருக்காது இந்த ரோட்டில். ஃபுல் அண்ட் ஃபுல் விண்ட் மில் மட்டும்தான் இருக்கும். காற்று ரொம்ப அடிக்குது. ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமா இல்லையான்ட்டு தெரில, பார்க்கலாம். அதுக்கு கேட்டுச்சுன்னா நல்லது. பாருங்க, விண்ட் மில் தான், புதுசாக போர்டு தான் வச்சுருக்கானுங்க. ஓஹோ, இந்த மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலை அண்ட் இதுதான். செம்ம இதுவாக இருக்கும் வியூ பாயிண்ட். உங்களுக்கு அடிச்சிக்கவே முடியாது இந்த வியூ பாயிண்ட்டு, எங்கேயுமே கிடைக்காது. செம்ம வேறு லெவலில் இருக்கும். பாருங்க அப்படியே அந்த பக்கமாக ஃபுல்லாக மலை, விண்ட் மில் தான், வேறு எதுவுமே கிடையாது. பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் பிரிட்ஜி என்னடா எப்படி இருக்கும் பாருங்க. லுக்கு அப்படியே செம்மையாக இருக்குதா லுக்கு பாருங்க. அப்படியே சுற்றி பாருங்க, விண்டுமில் தான். சுற்றி பார்த்தீங்கன்னா விண்டுமில் மட்டும்தான் இருக்குது இந்த ஏரியாவில், எதுவுமே இருக்காது. காற்றாடி ஃபுல்லாகவே விண்டுமில் ஃபார்ம் இது. உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஆரலோய மொழி படிச்சிருப்பீங்க எல்லாமே. அந்த ஆரலோய மொழி இங்கே தான் இருக்குது, விண்டுமில் ஃபார்மு. செவன்டி தான் மெயின்டைன் பண்ணுறேன். காற்று ஓவராடிது. ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமா இல்லையா எனக்கு கிளியராக தெரில. கேட்டுச்சுன்னா நல்லது. நாகர்கோவில் லெஃப்ட்டு, கன்னியாகுமரி ஸ்ட்ரெயிட்டு, லெஃப்டில் இருக்கிற ரோடில் தான் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா வண்டி எதுவுமே வராது. புது ஹைவே, திருவனந்தபுரம் ஹைவே இன்னும் ஓப்பன் பண்ணல. இந்த ஏரியா பார்த்தாலே இருக்கும், சிமெண்ட் ரோடு ஃபுல்லாகவே. பாருங்க எப்படி இருக்குன்ற, சும்மா செம்மையாக இருக்கு. மழை வர பெஞ்சிருக்கா. ஸோ நல்லா இருக்க ஏரியாஸ்லாம் அப்படியே காஞ்சிருச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும் மழை நின்று. அதுக்குள்ளேயே நல்லா காஞ்சிடுச்சு ஃபுல்லாகவே. பாருங்க காத்தாடி எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்ட்டு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு தூரத்தில் இருந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே பக்கத்தில் இருக்கு எனக்கு. நடுவில் கெருப்புலாம் போட்டு கம்பிலாம் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த டர்னிங்ல ஏன்னு தெரியல, ரொம்பவே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நானே நேரில் பார்த்துருக்கேன். பெட்ரோல் அடிப்பேன்
பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு நடுவில் ஒரு சின்ன இது இருக்கு. நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ள போனோம் அவனை பிக்கப் பண்றதுக்கு. போயிடலாம் அப்படியே உள்ள லெஃப்ட் எடுத்து. அப்படியே என் மாமா பையன்ட்ட போயிட்டு என்னோட கசின் பிரதர் இருக்கான், அவன்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு, அதையும் அப்படியே வாங்கணும். அவனுக்கு ஸ்வைப் பண்ணணும் போல. ஸோ ஸ்வைப் பண்ணிவிட்டு இப்போ இல்லை 28 அப்புறம் தான் ஸ்வைப் பண்ணணும். இனிமேல் லாக்டவுன் மேபி ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போவே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கும் கொஞ்சம் தேவை இருக்குது. ஸோ அவங்ககிட்ட தான் கேட்டிருந்தேன் காசு. ஸோ அவங்ககிட்ட கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம் அப்படியே. ஏன்னா என்கிட்ட ஸ்வைப்பிங் மிஷின் இருக்குது ஷாப்பில் உள்ளது. ஸோ அதில் ஸ்வைப் பண்ணி நாங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். டாக்ஸஸ் ஓவராக இருக்குது ஆனால். சர்ச்சு பாருங்கள், பெரிய சர்ச்சு, சிஎஸ்ஐ சர்ச்சு. இந்த ஊரோட நேம் என்னென்னா ஆவரை குளம். இது எங்கள் அம்மாவோட ஊர். பாருங்க கோயில் எவ்வளோ பெரிய சர்ச்சு. முன்னாடி நான் கார் வச்சிருக்கும் போது இந்த இடத்த தான் பார்க் பண்ணி போட்டிருப்போம் ஃபுல்லாக. எல்லாருமே எல்லா திங்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க இப்போவே. கிரௌடு எக்கச்சக்கமா இருக்கு. ஏடிஎம்மே க்ளோஸா? ஓகே, இனி அவனுக்கு கால் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இவனை பிக்கப் பண்ணியாச்சு. இவன் நம்ம அப்படியே கிரெடிட் கார்டு வாங்க போகலாம். அவங்ககிட்ட போயிட்டு கிரெடிட் கார்டை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவான். அவன்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு கால் பண்ணிட்டேன் வெளியே வந்துட்டு. அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அவங்க போயிட்டு கிரெடிட் கார்டை வாங்கிட்டு அப்படியே திரும்ப கடைக்கு போக பின்னாடி மெதுவா போற. வண்டி ஒன்னாவது ஓன் ட்ரெஸ் ஃபுல்லா சவுதி அடிச்சிடும். இல்ல அரவிந்த்ட்ட கிரெடிட் கார்டு இருக்கு. ஆமா,
அங்க புது வீட்டுல புது வீட்டுல தெரியல ஆமா அமேசான் வந்திருக்கு ஒரு வாரம் வீட்டில் தானே ஆமா கேமரா ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் போட்டோட என்ன போட்டோ எடுத்தேன் வீட்டுல கிடக்கு புதுசுனா அவனுக்கு பழசுதான் நாறு கோயில் போல இன்னைக்கு காலையிலே போனேன் போல கல்லு எடுக்கோ லிமிட் வந்தோட எடுத்துட வேண்டியதானோ உனக்கு ஆமா ரபின காய்ச்சல் ஆப்போசிட்ல லொகேஷன் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே ஃபுல்லா மழை தான் இப்போ அவனை பிக்கப் பண்ணியாச்சு பிக்கப் பண்ணிட்டு நம்ம போட்டோ எடுக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு போறோம் போயிட்டு கிட்ட பாருங்க மிண்டுபில் அங்க போயிட்டு அப்படியே வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வச்சுக்கிட்டு இனிமேல் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ ரொம்ப லென்த்தாக போட நல்லா இருக்காது நேற்றுலாம் போட்ட வீடியோ 17 நிமிஷம்னு நினைக்கிறேன் வேற எப்படி போடுறேன்னு தெரில ஸோ ஃபுல்லாகவே போட்டேன் இன்றைக்கி எடுத்துக்க வீடியோ ரொம்ப லென்த்து ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் பாருங்க அப்படியே வேற எங்கேயும் வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்புறம் என்னோட ஜாக்கெட் பத்தி எல்லாமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஜாக்கெட்டோட ஃபுல் ரிவ்யூ கிளியரா நாளைக்கு போடுறேன் நாளைக்கு எல்லாம் அதுக்கு அடுத்த நாள் போடுறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் டெய்லியும் போட்டால் நல்லா இருக்காது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பக்கா இருக்கா
வள்ளி அப்படியே வாரி போட்டுட்டு போறான். ஓகே ஐஸ், இதுல இருந்து நம்ம ரைட் எடுத்து ரைட்ல போனோம். இதுல உள்ள போலாமா இல்ல அடுத்த ரோட்ல உள்ள போலாமா? எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு போலயே. சோ சேட், எல்லாமே க்ளோஸ் தான். ஓ மை காட், நம்ம நேரத்துக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களே. கடுப்பு ஃபைட்டிங். சரி, சைடில் கொஞ்சோண்டு இருக்கு, அந்த கொஞ்சோண்டு வழியாக ஓடிடல அப்படியே அந்த பக்கமா. நல்ல வேலை அடைச்சி போட்டிருக்கானுங்க, அதனால வண்டி நிறைய வராது. ஸோ நம்ம ஃப்ரீயாக வீடியோஸ் எடுக்கலாம்.